சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ள சசிகலா, சுதாகரன், இளவரசி உள்ளிட்ட மூன்று பேரின் மனுவை எதிர்த்து மேற்கொள்ளக்கூடிய சட்ட நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பு குறித்து சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தராமனுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் நடத்திய உரையாடலை காணலாம். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதாக விசாரணை நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதை மீண்டும் உச்சநீதிமன்றம் உயிர்ப்பித்துள்ளது. இந்த உத்தரவிற்கு மேல் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பில்லை. உச்சநீதிமன்றம் சொல்லிட்டால் அதுக்கு மேலே மேல்முறையீடு கிடையாது. அது எந்த இந்த வழக்கு இல்லை, எந்த வழக்கு இருந்தாலும் கிடையாது. அந்த சரியோ தவறோ உச்சநீதிமன்றம் தான் இறுதி. நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைப்படி எனவே வேணா ஒன்றே ஒன்று என்னென்னா மறுபரிசீலனை இன்னும் போடலாம். அதில் பெரிய பயன் இருக்குன்னு எனக்கு தோணலை. மேல்முறையீட்டுக்கும் மறுபரிசீலனைக்கு என்ன வித்தியாசம்னா, மேல்முறையீடு என்பது ஒரு தீர்ப்பை ஒருவர் வழங்கினால் அது அல்லாது வேறு ஒருவர் அது சரியா தவறா என்று பார்ப்பார். அதுதான் மேல்முறையீடு. மறுபரிசீலனை என்றால் யார் தீர்ப்பு வழங்கினாரோ அவரே அதை மறுபரிசீலனை பண்ணணும். எனவே தீர்ப்பு வழங்கியவர் அதில் தவறு இருக்கிறது என்று அவரை திருத்தி கொள்ள வேண்டும். அதில் எதனா என் பிழை ஒன்று எதனா சொல்லலாம், தட்டச்சு பிழை, என் பிழை. மற்றபடி இதில் வந்து மறுபரிசீலனையில் வாய்ப்பு, சட்டப்படி வாய்ப்பு மிக மிக குறைவு. எனவே இதுதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உச்ச நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ள மூன்று பேரும் தண்டனை காலம் முழுவதும் சிறையில் தான் கழிக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தராமன் கூறியுள்ளார். பொறுத்தவரை அவர்கள் நிரந்தரமாக சிறையில் இருக்க நேரிடும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் இவர்கள் ஜாமீனில், அதாவது பிணை வாங்கி வெளியே வந்துவிட்டால் அதன் பிறகு சிறை செல்ல கூடிய கட்டாயம் நேரிடுமா? இவர்கள் அந்த தண்டனை காலம் முழுவதையும் சிறையில் தான் கழிக்க வேண்டுமா? இது இறுதி என்ற தொட்டு தண்டனை காலம் முழுவதும் அங்கே தான் கழிக்க வேண்டும். பிணை கிடைக்காது என்ற என்னுடைய கருத்து. பிணை வந்து மேல்முறையீடு நிலுவையில் இருந்தால் பிணை கிடைக்கும், இல்லை விசாரணை நிலுவையில் இருந்தால் பிணை கிடைக்கும். விசாரணை முடிந்து விட்டது, மேல்முறையீடும் முடிந்து விட்டது. இதுதான் இறுதி. அது சரியா தப்பான்றதில் உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லிட்டா அதுதான் இறுதி எந்த வழக்கிலும். எனவே யார் உச்சநீதிமன்ற நளினி, இன்னும் மற்ற ஏழு பேர் இருக்காங்கல்ல, அதை உச்சநீதிமன்றத்தை அப்புறம் ஜெயிலில் தான் இருந்தாகணும். அவங்க லைஃப் 25 வருஷமாக இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு 4 ஆண்டு. அதனால் 4 ஆண்டில் ஏற்கனவே 21 நாளோ 25 நாளோ ஏற்கனவே சிறையில் இருக்கு. அது கழிச்சிட்டு 1 மாதம் போக 3 ஆண்டு 11 மாதமோ என்ன மீதி இருக்கக்கூடிய எஞ்சிய நாட்களை அநேகமாக அவர்கள் சிறையில் இருக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். இங்கே இந்த ரிவ்யூ என்பது மறுபரிசீலனையின் போது அநேகமாக பிணையெல்லாம் கிடைக்காது என்பது தான் நான் கருதுகிறேன்.